வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பழனிவேல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு, அதை எப்படி நம்ம எனபிள் பண்றதுன்னு பாக்குறோம். ஏன்னா யூடியூப்ல தான் இன்னைக்கு உலகமே இருக்கு. நீங்க நிறைய பேர் வீடியோ மட்டும்தான் பாப்பீங்களே தவிர, அந்த வீடியோல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, நமக்கு பயனுள்ள ஆப்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அது என்ன ஆப்ஷன் நம்ம இந்த வீடியோல போய் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போற முதல் டிப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் இந்த டார்க் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருப்பேன் நான். இந்த டார்க் தீம் வந்து எல்லோரும் கட்டாயமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். இந்த டார்க் தீம் என்னென்னா, இப்போ நீங்கள் அதிக நேரம் நம்ம நைட்டு வீடியோ பார்க்கும்போது நம்ம கண் எரிச்சல் ஏற்படும். இந்த கண் எரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்ணை சேஃபாக வச்சுக்கணுன்னா இந்த டார்க் தீமை கண்டிப்பாக எல்லோரும் எனேபிள் பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்னென்னா, இங்கே டபுள் டேப் டு சீக்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, நிறையா செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீடியோ ஓடும்போது ரைட்டில் டபுள் டேப் அடித்தோம்னா ஃபார்வேர்ட் ஆகும், அதே லெஃப்டில் பண்ணும் போது பேக்வேர்ட் ஆகும். அதோட செகண்ட்ஸை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டபுள் டேப் டு சீக்னு இந்த ஆப்ஷன். இதில் நான் 20 செகண்டு சூஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ ஓட்டுறோம் நம்ம. இப்போ 20 செகண்டாக போகும் நமக்கு. இப்போ ஆன் ஆஃப் பண்ணிப்பீங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ மேக்ஸிமம் 60 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். திரும்ப தேர்டு டிப் என்னென்னா, செட்டிங்கில் போயிட்டு கேப்ஷன்ஸுன்னு இருக்கும். கேப்ஷன்ஸ் இது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிப்பு. கேப்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, சப்டைட்டில் நம்ம சுருக்கமாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் வீடியோ இல்லைனா மூவி பார்க்கும்போது ஒரு சில இங்கிலீஷ் வேர்டு வந்து நான் புரிஞ்சிக்கிற முடியாது, வேகமாக அவங்க பேசுவாங்க. அது என்னன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த டிப்பு. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். லாங்குவேஜ் வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் இங்கிலீஷ் வச்சு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில். ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி பிளாக் அண்ட் எல்லோவா, எல்லோ அண்ட் ப்ளூவா? சரி, இப்போ வாங்க இதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ போடும்போது மேலே 3 டாட் இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப கேப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி இங்கிலீஷ்ன்னு பண்ணி போட்டிங்கன்னா அவங்க பேசும்போது அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த சைஸை நீங்கள் சுருக்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். சரி, அடுத்த டிப் என்னென்னா, திரும்ப செட்டிங்ஸில் போங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், இதில் ஷெட்யூல்டு டைஜஸ்ட்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அதை டேப் பண்ணிங்கன்னா நிறையா டைம் காட்டும். அதாவது இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, வந்து நம்ம அவங்க அப்லோட் பண்ணுற டயத்தில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மணிக்கு வச்சிங்கன்னா அவங்க எந்த நோட்டிஃபிகேஷனாலும் கரெக்டாக 1 மணிக்கு எல்லாமே மொத்தமாக வர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வைக்கிறது நமக்கு நல்லது தான். நான் இப்போ நைட்டு ஒரு வீடியோ ஒரு சில பேர் அப்லோட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 8 மணிக்கு வச்சிங்கன்னா இப்போ நைட் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ மொத்தமாக அவங்களுக்கு காலையில் 8 மணிக்கு டோட்டலாக எல்லாமே ரிசீவ் ஆகும். திரும்ப அடுத்த டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இப்போ தமிழ் சாங்ஸுன்னு போடுறோம். தமிழ் சாங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சாங் வரும், பழைய சாங் வரும், புது சாங் இருக்கும். இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸு போட்டு நியூன்னு போட்டிங்கன்னா நியூ சாங்ஸாக தான் வரும். நமக்கு ஓல்டு சாங்ஸ் வேணும்னா தமிழ் சாங்ஸ் ப்ளஸ் ஓல்டுன்னு டைப் பண்ணுங்கள். சேம் நமக்கு பழைய சாங்ஸாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.